ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் கேக் ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து அந்த ஹெல்த்தினஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறைவு தான். பட் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் யூஸ் பண்ணி வீட் ஸ்டீம்டு கேரட் கேக் நம்ம பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா அவன் இல்லை மீறி பாத்திரத்தில் பண்ண கீழே உப்பு போட்டு மண் போட்டு அது மாதிரி எதுவுமே இல்லைங்க. நார்மலாக நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க போகிற இந்த கேரட் ஸ்டீம் கேக் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது, அதே சமயம் சிம்பிளாக செஞ்சிடலாம். முதல்ல இதுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கப் அளவுக்கு ஹோல் வீட் ஆட்டாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்கார்பரேட் ஆகி மிக்ஸ் பண்ணணும். இது சரியாக மிக்ஸ் பண்ணலன்னா உங்களுக்கு கேக் நல்லா வராது. அடுத்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு துருவன கேரட், எஸ் நம்ம இதை வச்சு தான் செய்ய போகிறோம். அதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை, ஒரு கப் அளவுக்கு பால், அரை கப் அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் வெஜிடபிள் ஆயில் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துக்கலாம். இதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சினமன் எசன்ஸ், சினமன் எசன்ஸ் இல்லாதவங்க சினமன் பவுடர் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது நல்ல கான்சென்ட்ரேட்டடான எசன்ஸுங்கிறதுனால நான் ஃபியூ ட்ராப்ஸோடு நிறுத்திக்கிறேன். நீங்கள் நார்மல் எசன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இது நான் 1-2taste.com வாங்கினேன். அதை பற்றின டீட்டெயிலான ரெவ்யூ வந்து நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஒரு சிம்பிளான கேக்குங்க, ரொம்ப இந்த பதம் அந்த பதம் அந்த மாதிரி எதுவுமே நமக்கு தேவையில்லை, பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வெட் இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். நம்ம இதில் பார்க்க வேண்டியது நம்ம கலந்து முடித்தோடனே அதோட பதம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுனால தான். பிகாஸ் ஒவ்வொரு ஆட்டாக்கும் ஒவ்வொரு ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பால் கூடவோ குறையவோ தேவைப்படும். ஸோ நான் இங்கே மேலே எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1/4 கப் அப்படின்னு எழுதியிருப்பேன். பிகாஸ் சில ஆட்டாக்கு வந்து 1/4 கப் பால் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது, எனக்கும் 1/4 கப் பால் இன்க்ரீஸ் ஆச்சு, அதனால் நான் அப்படி எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த பேட்டரை ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த கேக் பேனை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கேக் பேன் லைன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டிப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அதையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். கேக் பிளான் எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பட்டர் பேப்பர் இல்லைனா பார்ச்மெண்ட் பேப்பர்னு கடையில் கிடைக்கும், ஸ்டேஷ்னரி ஷாப்ஸில் கூட கிடைக்கும். அதை எடுத்து அதே சைஸில் வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் திருப்பி வந்து 4 மடிக்கிறேன். ஸோ ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கிற மாதிரி 4 மடிப்பாக மடிச்சுக்கிறேன். இப்போது நம்ம எந்த ரவுண்ட் பேன் எடுக்கிறோமோ அந்த பேனை வந்து இதோட சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி அதோட எண்டிங்கை வந்து நம்ம ட்ரேஸ் மாதிரி எடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள் ஒரு அழகான ட்ரேஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ட்ரேஸை வச்சு அப்படியே நம்ம ஒரு சிசர்ஸோட கட் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு நம்ம லைனிங் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை லைன் பண்ணிடலாம். லைன் பண்ண உடனே இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை ஆட் பண்ணிடலாம். கேக் பேட்டர் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ண உடனே நம்ம வந்து இதை ஒரு தட்டு தட்டணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஏர் பபிள்ஸ் இருந்தால் உள்ளே வந்து கேக்கு உடஞ்சி உடஞ்சி போயிடும். இப்போ வந்து இந்த கேக் பேனை அப்படியே நான் ஒரு இட்லி சட்டியில், அதாவது ஸ்டீமரில், உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி இட்லி சட்டி இருந்தாலும் சரி, அதில் வச்சு ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அப்படியே ஹைப்பாக மாய்ஸ்டாக சூப்பராக கேக் ரெடி ஆகிடும். ஸோ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் அருமையான கேக் ரெடி ஆயிடுச்சு. அப்படி பார்த்தாலே அப்படி பஞ்சு மாதிரி சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்குவேரை வந்து நம்ம உள்ள விட்டு பார்க்குறோம். பாருங்கள் சுத்தமாக வந்து கேக் ஒட்டலை, அப்படின்னா கேக் அருமையாக வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
ஸோ இந்த டைமில் நம்ம கேக்கை எடுத்து வெளியில் விட்டுடலாம். கேக்கை நல்லா ஒரு 15 நிமிஷமாவது ஆற விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேக் பேன்லேயோ இல்லை நீங்கள் எந்த பேன் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதுலேருந்து வெளியில் எடுக்கணும். அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேக் ஒட்டுது ஒட்டுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்குறீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து கேக் பேனை வந்து நல்லா ஆற விடுறதில்லை. இப்போ பாருங்கள், ஒன்ஸ் நல்லா ஆறினோடனே உங்கள் கை தொடுற அளவுக்கு சூடு இருந்தால் ஓகே ஃபைன், அது ஒன்றும் பண்ணாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்லாவோ இல்லை ஒரு நைஃபோ இல்லை ஒரு ஃபோக் ஸ்பூன் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடு எல்லாமே நம்ம வந்து ஸ்க்ரேப் பண்ணி விடணும். நீங்கள் அப்படியே திருப்பினீங்கன்னா இன்கேஸ் ஒரு சின்ன இடம் ஒட்டியிருந்தா கூட அது வந்து மொத்த கேக்கையும் ஸ்பாயில் பண்ணிடும். இப்போ பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து சைடு வந்துருச்சு. சைடு நமக்கு வந்து பெருசாக ஒட்டவே இல்லை. நான் வந்து ஸ்ப்ரிங் ஃபோம் பேன் யூஸ் பண்ணுறதுனால நான் டைரெக்டாக வந்து அப்படியே கீழேருந்து மேலே வந்து கேக் எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணிங்கன்னா தலையில் ஒரு தட்டை வச்சு கொட்டிடலாம். ஸோ பாருங்கள் அப்படி மாய்ஷா சாஃப்டாக சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டான கேரட் கேக்னா அது இதுதான். என்னதான் வெஜிடபிள் ஹெல்த்தினாலும் நமக்கு அந்த க்ரீம் இல்லாமல் உள்ள இறங்காது. ஸோ அதுக்காக சூப்பராக ஒரு ஐசிங்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் நார்மலான விப்பிங் க்ரீமை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் முன்னாடி பண்ண கேக் ரெசிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி பீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பீஸை வந்து இப்படி தலைகளாக திருப்பிட்டு நம்ம ஆல்ரெடி லைனிங் போட்டு வச்சுருந்தா அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்துடுறேன். இப்போ நான் ஃபுல்லாக வந்து ரஃபாக வந்து ஐசிங் பண்ணுறேன். நான் இதுக்கு பர்ஃபெக்டான ஐசிங் பண்ணலை. பிகாஸ் ஐ வாண்டட் டு பி ரஃப். அந்த கேக்கோட டெக்ஸ்சர் ஜாஸ்தியாகவும் ஐசிங் வந்து கம்மியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அது அப்படி தான் நல்லா இருந்தது. வீட்டில் வித்தின் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் மினிட்ஸ் வந்து கேக் காலியாகிடுச்சு. யாருமே கேக்கில் வந்து கேரட் இருக்குன்னு நம்பவே இல்லை. இன்கேஸ் உங்கள் கேரட்டில் வந்து சுகர் கம்மியாக அதாவது ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சுகர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் வந்து இல்லை அந்த டைமில் எனக்கு டவுட்டாக இருக்குது பட் நான் கேரட் கேக் செஞ்சிட்டேன் இப்போ சுகர் கம்மியாக இருக்குன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் க்ரீம்க்கு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சுகர் சிரப் வந்து நீங்கள் கேரட் கேக் மேலே போட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட வியூஸை சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்மளோட சேனல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.